வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் கடிதம். இரண்டாயிரத்தி 2026 ஜனவரிக்குள் அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் 46,584 பணியிடங்கள் நிரப்பப்படும். சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மொத்தம் 46,584 பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 3 500,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 65,843 பேருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டிருப்பதாக 110 விதியின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. மொத்தம் 65,483 இளைஞர்களுக்கு கடந்த 3 அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆணவக்கொலை வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு முறையான தண்டனை வாங்கிக் கொடுக்கப்படுகிறது. நெல்லையில் மார்க்சிஸ்ட் அலுவலகம் தாக்கப்பட்டது குறித்த கேள்விக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விளக்கம். இதுபோன்ற பிற்போக்குத்தனமான சமூக குற்றங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் மிகவும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. பெண் கல்வி, சம உரிமை, சாதி மறுப்பு திருமணம் ஆகியவற்றை ஆரம்ப காலம் தொட்டு ஆதரித்து வருகிறது திமுக. பிற்போக்குத்தனமான சமூக பிரச்சினைகளுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக முதலமைச்சர் விளக்கம். பெண் கல்வி, சம உரிமை, சாதி மறுப்பு திருமணம் ஆகியவற்றை தனது ஆரம்ப காலம் தொட்டே ஆதரித்து வரக்கூடிய இயக்கமாகும். நகராட்சி நிர்வாகத்துறை உள்ளிட்ட துறைகளில் 75,000 மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும். 2026 நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு. இவற்றை மொத்தமாக சேர்த்து பார்க்கையில் 75,000 மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் 2026 ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தமைகிறேன். கள்ளச்சாராய விவகாரத்தை கண்டித்து சட்டமன்றத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் இன்றும் கடும் அமளி. சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட முயன்றதால் அவை காவலர்களால் வெளியேற்றம். அதிமுக எம்எல்ஏக்கள் இன்று ஒருநாள் சட்டமன்றத்திலிருந்து சஸ்பெண்ட். அவைக்கு குந்தகம் ஏற்படுத்தியதாக கூறி சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவு நடவடிக்கை. செயல்பட்ட அனைவரும் இன்று ஒருநாள் மட்டும் பேரவை பணிகளில் இருந்து நீக்கி வைக்கப்படுகின்றார்கள். பெருந்தன்மையோடு நடந்து கொண்ட முதல்வருக்கு உங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்றத்தில் அதிமுகவினர் திட்டமிட்டு கலவரத்தை தூண்ட முயற்சிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக பெற்ற 40-40 வெற்றியை அதிமுகவினருக்கு கண் உறுத்துகிறது எனவும் சாடு. 40-40 அது அவருடைய மனசை உறுத்துது, கண்ணை உறுத்துது. அதை மக்களிடத்திலிருந்து எப்படி மாற்றுவது என்பதற்காக திட்டமிட்டு இந்த காரியத்தை தொடர்ந்து. விசச்சாராய மரணம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? சட்டமன்றத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீண்டும் விளக்கம். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியுடன் அதிமுக எம்எல்ஏக்கள் சந்திப்பு. விசச்சாராய மரண வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி எடப்பாடி பழனிசாமி மனு. சிகிச்சை பெற்றவர்கள் இன்னும் பல பேர் அபாய கட்டத்தை தாண்டவில்லை. இதுக்கு முழு பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள்தான் பொறுப்பேற்று தார்மீக நிதியாக ராஜினாமா செய்ய வேண்டும்.
இந்த விசாரணை உண்மையாக நேர்மையாக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் சிபிஐ விசாரிக்கப்பட வேண்டும். கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணம் மிக மோசமானது என எடப்பாடி பழனிசாமி வேதனை. நகரின் மையப்பகுதியில் கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக நடப்பதாக குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி நகரத்துடைய மையப்பகுதி காவல் நிலையத்திற்கும் இந்த கள்ளச்சாராய் விற்பனை செய்த விசச்சாராய மரணத்திற்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் ராஜினாமா செய்ய எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மரண வழக்கை சிபிஐ விசாரித்தால்தான் உண்மை வெளிவரும் என பேட்டி. தலைவர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள்தான் பொறுப்பேற்று தார்மீக நிதியாக ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த விசாரணை உண்மையாக நேர்மையாக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் வனத்துறைக்கு தெரியாமல் கல்வராயன் மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்ச முடியாது. அதிகாரிகளின் உடந்தையோடு கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி சாடல். தெரிந்துதான் இந்த கள்ளச்சாராயம் தொடர்ந்து காய்ச்சி விற்பனை செய்யப்படுகிறது. இது அரசுக்கு முழுமையாக தெரிந்திருக்கும், உளவுத்துறைக்கு ஏன் தெரியவில்லை என்றுதான் சந்தேகம். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் 500 மேற்பட்டோர் கலந்து கொண்டு கள்ளச்சாராயத்திற்கு எதிராக முழக்கம். கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரிடம் சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணை. எங்கு சென்று விசச்சாராயம் வாங்கினார்கள் என தீவிர விசாரணை. கள்ளக்குறிச்சியில் விசச்சாராயத்தால் ஏற்பட்ட மரணங்கள் இருண்ட நிகழ்வு என ஆளுநர் ஆர் என் ரவி வேதனை. போதைப்பொருள் புழக்கம் குறித்து இங்குள்ள அதிகாரிகளுக்கு எப்படி தெரியாமல் உள்ளது எனவும் கேள்வி. யானை வழித்தடத்தை ஆக்கிரமித்துள்ளதா ஈஷா யோகா மையம்? அமைச்சராகி 3 ஆய்வு செய்யாமல் என்ன செய்தீர்கள் என அமைச்சர் மதிவேந்தனுக்கு துரைமுருகன் கேள்வி. ஈசா வந்து உங்களுடைய பர்மிஷன் பெற்றார், அந்த இடங்களை எல்லாம் பிடித்தாரா? யானை வழித்தடத்தை மறித்திருக்கிறார் சொல்கிறார், உண்மையா? அவர் ரிசர்வ் பாரஸ்ட்ல கை வச்சிருக்காரா இல்லையா? அதுக்கு நேரடியா பதில் கேட்கிறார். மாஞ்சோலை விவகாரத்தில் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி நடவடிக்கை எடுக்கப்படும். வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் பதிலுரை. சுங்கச்சாவடிகள் இல்லாமல் 4 வழிச்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்பதே தமிழக அரசின் நோக்கம். சட்டப்பேரவையில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வ வேலு தகவல். தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய எம்பிக்கள் மக்களவையில் பதவியேற்பு. கனிமொழி, டி ஆர் பாலு, தயாநிதி மாறன், ஆர் ஆசா ஆகியோர் எம்பிக்களாக தமிழில் உறுதிமொழி ஏற்பு. நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும், இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும், நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும். கலாநிதி வீராசாமி, தமிழச்சி தங்கபாண்டியன், அண்ணாதுரை, செல்வம் உள்ளிட்ட திமுக எம்பிக்கள் மக்களவையில் பதவியேற்பு. மலையரசன், கணபதி, ஈஸ்வரசுவாமி, ராணிமணி உள்ளிட்ட புதிய எம்பிக்கள் கலைஞர் வாழ்க, தளபதி வாழ்க என கூறி உறுதிமொழியேற்றனர். தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தா சுமதி என்ற தமிழச்சி தங்கபாண்டியன் எனும் நான், சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசமைப்பின் பால் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும். கார்த்தி சிதம்பரம், மாணிக்கம் தாகூர், ஜோதிமணி, விஜய் வசந்த், விஷ்ணு பிரசாத் உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்கள் பதவியேற்பு.
சசிகாந்த் செந்தில், சுதா ராபர் குரூஸ் தமிழில் பதவியேற்ற நிலையில் கோபிநாத் தெலுங்கு மொழியில் பதவியேற்றார். பாரத பார்லமெண்ட் லோக்சபா சபியுனிகா ఎన్నికైనందున శాసన ద్వారా నిర్మితమైన భారత రాజ్యాంగం పట్ల నిజమైన విశ్వాసము విధేయత చూపుతానని భారతదేశ సార్వభౌమ జై డెమోక్రసీ అని కూరి పదవియేచ్చార్ విసికే ఎంపి తిరుమావళవన్ రవికుమార్. వాళ్ళ పెరియార్, వాళ్ళ ఎళిచి తమిళర், వెల్గ సమత్వం, వెల్గ సమూహ నీతి. ஏற்க உள்ள கடமையை அகத்தூய்மையுடன் ஆற்றுவேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன். ஜெய் டெமோக்ரசி, ஜெய் கான்ஸ்டிடியூஷன். மார்க்சியம் வாழ்வு என கூறி பதவியேற்ற இடதுசாரி கட்சி எம்பிக்கள். வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாள். தமிழ் வாழ்க, மார்க்சியம் வெல்க, விவசாயிகள் தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக. தமிழ் வாழ்க, மார்க்சியம் வெல்க, நன்றி வணக்கம். தமிழ் வாழ்க, மார்க்சியம் வெல்க. கையில் கட்சி கொடியை கட்டிக்கொண்டு பதவியேற்றார் மதிமுக எம்பி துரை வைகோ. தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சியின் நவாஸ் கனி எம்பியாக பதவியேற்றார். மக்களவையில் பதவியேற்றுக் கொண்ட பின் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட தமிழக எம்பிக்கள். மக்களவை வளாகத்தில் அனைவரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசுவதற்கு தகுதியில்லாத கட்சி காங்கிரஸ். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சனம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 41வது முறையாக நீட்டிப்பு. ஜூலை 1 வரை நீதிமன்ற காவலை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. சனாதன தர்மத்திற்கு எதிராக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் உதயநிதிக்கு ஜாமீன். வழக்கை ஆகஸ்ட் 8 ஒத்திவைத்து பெங்களூரு நீதிமன்றம் உத்தரவு. துபாயிலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட 8 கோடி மதிப்புடைய 12 கிலோ தங்கம் பறிமுதல். 2 பெண் உட்பட 10 பேரை கைது செய்து சுங்கத்துறையினர் விசாரணை. தமிழகத்தில் கல் விற்பனை செய்ய அனுமதிக்க உத்தரவிடக் கோரி வழக்கு. தமிழ்நாடு அரசின் உள்துறை செயலர் தரப்பில் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மக்களவையில் 2வது நாளாக புதிய எம்பிக்கள் பதவியேற்பு. அரசியல் சாசன புத்தகத்தை கையில் ஏந்தி பதவியேற்ற இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள். சத்யநிஷ்டா சே பிரதிஜான் கர்த்தா ஹூ கி மே விதி த்வாரா ஸ்தாபித் பாரதிய சவிதானன் பிரதி அன்யன்ய ஸ்ரத்தா வ நிஷ்டா பாழ்கின். சாட்சி டேவுன் சபத் கேதே கி மீ விதி த்வாரா கோவால் காகடா பாடவி. அரசியல் சாசன புத்தகத்துடன் ரேபரேலி தொகுதி எம்பியாக பதவியேற்றார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. வாழ்க இந்தியா, வாழ்க அரசியலமைப்பு சாசனம் என ஹிந்தியில் கூறி பதவியேற்றார். That I will uphold the sovereignty and integrity of India and that I will faithfully discharge the duty upon which I am about to enter. Jai Hind, Jai Samvidhan. ஹைதராபாத் எம்பியாக அசாதுதீன் ஓவைசி பதவியேற்ற போது ஜெய் பாலஸ்தீனம் என முழக்கமிட்டதால் சர்ச்சை. மத்திய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி, சோபா உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு. இஸ்கே ஃபராய்ஸ் ஓ வஃபாதாரி சே அஞ்சாம் தூங்கா. ஜெய் பீம், ஜெய் மீம், ஜெய் தெலங்கானா, ஜெய் பலஸ்தீன், தக்பீர், அல்லாஹு அக்பர்.
நாடாளுமன்ற மக்களவை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட போவது யார்? நாளை காலை 11 மணிக்கு தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு. மக்களவை சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட ஓம் பிர்லா வேட்புமனு தாக்கல். மக்களவை செயலரிடம் மனு தாக்கல் செய்தார். மக்களவை சபாநாயகர் தேர்தலில் புதிய திருப்பம். இந்தியா கூட்டணி சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷ் எம்பி தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கல். மக்களவை துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க வேண்டும். மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் வலியுறுத்தல். மக்களவை துணை சபாநாயகர் பதவி தொடர்பான எதிர்க்கட்சிகளின் நிபந்தனை ஏற்கப்படவில்லை. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் டெல்லியில் பேட்டி. தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய 5 TMC காவிரி நீரை உடனடியாக திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மீதான இடைக்கால தடை தொடரும் என டெல்லி உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. அமலாக்கத்துறையின் மேல்முறையீட்டு மனு மீது தீர்ப்பு.